தினம் நான் அறிவித்த அறிவிப்புகளுக்கு பிறகு சிஎம் விட்டு வந்துட்டு புதிய முடிவுகள் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் உள்ள அந்த சாலை இன்று மாலை 6 மணிக்கு மேல் வருகின்ற 31ஆம் தேதி வரை முழுமையாக மூடப்படும். அதற்கு முக்கியமான காரணம் காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடைப்பயிற்சி பெறுவதிலிருந்து சுற்றுலா பயணிகளிலிருந்து நிறைய பேர் வந்து அதன் மூலமாக கொரோனா தொற்றுநோய் பரவாமல் இருப்பதை தடுப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தது போல காலை 7 மணி முதல் மாலை 9 மணி வரை அனைத்து தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலை நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்படும். குறிப்பாக மதுபான கடைகளும் நாளை முழுமையாக மூடியிருக்கும். மக்கள் நடமாட்டம் முழுமையாக தவிர்க்கப்படும். பொதுமக்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 31ஆம் தேதி வரை வெளியில் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக வெளியில் நடமாடக்கூடாது. அத்தியாவசிய வேலைகள் தவிர மற்ற தினங்களில் குறிப்பாக சுப நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகள் இவைகளில் கூட குறைவான நபர்களே கலந்து கொள்ள வேண்டும். இந்த கொரோனா நோயினுடைய தாக்கம் இப்பொழுது நம்முடைய இந்திய நாட்டில் வேகமாக தெரிகிறது. இதற்கு முன்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு நாளைக்கு கொரோனா நோய் அறிகுறி சுமார் 20-25 பேர்களுக்கு இந்தியா முழுவதும் இருந்தது. நேற்றைய தினம் அது 63ஆக உயர்ந்திருக்கிறது. இதிலிருந்து இந்த கொரோனா நோய் இந்தியாவில் அதிகப்படியாக பரவ தொடங்கியிருக்கிறது என்பதை நாம் கருத்திலே கொண்டு அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆரோவில் பகுதிகளில் நிறைய வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் வந்து செல்கிறார்கள். அவர்களும் புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அவர்கள் எங்கே தங்குகிறார்கள், எந்த கடைக்கு செல்கிறார்கள் என்பதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இன்றைய தினம் ஆரோவிலுக்கு சென்று வெளிநாட்டிலிருந்து வருவர்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஏற்கனவே அவர்கள் மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து வெளிநாட்டவர்கள் ஆரோவில்லி வாரவில்லுக்குள் வரக்கூடாது என்று அவர்கள் தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். ஆகவே அது வெளிநாட்டிலிருந்து ஆரோவில்லுக்கு வருபவர்கள் தடுக்கப்படுவார்கள். குறிப்பாக அந்த எல்லையில் கிழக்கு கடற்கரை கால எல்லையில் ஆரோவில்லுக்கு செல்லுகின்ற வழியில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களும் மருத்துவர்களும் அங்கே இருந்து வெளிநாட்டவர்கள் யார் வருகிறார்கள் என்பதை கண்காணித்து அவர்களுக்கு அவர்களை பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறவர்கள் குறைவான முறையில் வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகளுக்கு மருத்துவம் பார்க்க வருகிறவர்கள் சாதாரண மக்கள்,
குறைவாகவே வர வேண்டும். பக்கத்தில் உள்ள மருத்துவமனைகளில் அவர்கள் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை காலையிலிருந்து 31ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இடையில் பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்கு கடைகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் காலையில் 8 மணியிலிருந்து 9 மணி வரையும் மாலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரையும் பொருட்களை கடைகளில் வாங்கலாம். ஆனால் அத்தியாவசிய பொருட்கள் அந்த கடைகள் எல்லாம் திறந்திருக்கும். குறிப்பாக உணவுப் பொருட்கள் விற்கிற கடைகள், மருந்து விற்கிற கடைகள், பால் போன்ற அத்தியாவசிய பொருளுடைய கடைகள் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். அங்கேயும் கூட்டம் சேருவதை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். புதுச்சேரியில் வருகின்ற வாகனங்கள் குறைவாக இருக்க வேண்டும். சமய வேளையிலிருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாகவும் திண்டிவனம் வழியாகவும் விழுப்புரம் வழியாகவும் கடலூர் சாலை வழியாகவும் புதுச்சேரிக்கு வருகின்றன. 31ஆம் தேதி வரை அவர்கள் தங்களுடைய வாகனங்களில் வருவர்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையான கட்டுப்பாடு இல்லை. ஏனென்றால் சில விழாக்களுக்கு வருவார்கள், குடும்ப விழாக்களுக்கு வருவார்கள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அவர்கள் வருகின்றவர்கள் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், அத்தியாவசியமாக இருந்தால் வர வேண்டும் என்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மருத்துவத்துறை அதிகாரிகள், குறிப்பாக வருவாய்த்துறையுடைய அதிகாரிகள், ஆஷா தொழிலாளிகள், அங்கன்வாடி தொழிலாளிகள், ஆசிரியர் பெருமக்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பணியை செய்வார்கள். அலுவலகங்களில் 50% பணியாளர்கள் ஒரு வாரத்திற்கும் மறுவாரத்திற்கு அடுத்த 50% பணியாளர்கள் வர வேண்டும் என்று அங்கே அலுவலகங்களில் கூட்டத்தை நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது திங்கட்கிழமையிலிருந்து நடைமுறை வருவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நான் மிக துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு மத்திய அரசுடைய உத்தரவின்படி அந்த கோப்பை நான் அனுப்பியிருக்கிறேன். அதற்கான உத்தரவும் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் அரசு ஊழியர்கள் தங்களுக்கு வீட்டில் இருக்கிறவர்கள் தயவு செய்து தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொழிற்சாலைகளிலும் அவர்கள் கும்பலை தவிர்க்க வேண்டும் என்று தொழிற்சாலை உரிமையாளர்கள் கூறப்பட்டிருக்கிறது. இப்படி பலகட்ட நடவடிக்கை நாம் எடுத்து வருகிறோம். வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை கண்காணிப்பதற்காக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி காரைக்கால் மாயை ஏனம் பகுதியில் புதிதாக எந்த விதமான இன்றைய தினம் கொரோனா அறிகுறி உள்ள நோயாளிகள் இல்லை. ஏற்கனவே ஆயுஷா என்பவர் மாயை பகுதியில் இருக்கிறவருக்கு அவர் உடல்நலம் தேடி வருகிறார். அவருக்கு 3வது முறையும் நாம் அந்த உமிழ்நீரை எடுத்து பரிசோதனை செய்யும் பொழுது அவருக்கு முழுமையாக குணமாகவில்லை என்று அவர் மறுபடியும் அங்கே ஐசோலேஷன் வார்டில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மருமகள் அவரோடு இருந்த காரணத்தால் அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. அவருக்கு கொரோனா நோய் இல்லை என்று அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல ஆயத்த நடவடிக்கை நாம் எடுத்து வருகிறோம். பொதுமக்கள் மாநில அரசோடு ஒத்துழைக்க வேண்டும். காவல்துறை இவர்களோடு இணைந்து செயல்படுவார்கள். மருத்துவத்துறை, வருவாய்த்துறை, மற்ற அனைத்து துறைகளும், அத்தியாவசிய துறைகள் தொடர்ந்து இயங்கும். நாங்களும் மாண்புமிகு அமைச்சர்கள், மக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களோடு இணைந்து இந்த கொரோனா நோய் புதுச்சேரி மாநிலத்தில் பரவாமல் இருப்பதற்கான எந்தெந்த நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை நாம் எடுப்போம். பொதுமக்கள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும், அரசோடு ஒத்துழைக்க வேண்டும். அவருடைய நலன் கருதி, மாநில மக்களுடைய நலன் கருதி, கொரோனா நோய் வராமல் இருப்பதற்கு தடுப்பதற்காக எப்படி சீன நாட்டில் அவர்கள் அந்த நாட்டில் உள்ள மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வராமல் இருந்து அதை கட்டுப்படுத்தினார்களோ அதே நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் அனைவரும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காலை 7 மணி முதல் 9 மணி வரை, மாலை 5 மணிக்கு
இந்த கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவம் செய்து வருகின்ற, அதை தடுத்து நிறுத்துவதற்கு வேலை பணி செய்கின்ற, கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அனைத்து மருத்துவத்துறை ஊழியர்கள், வருவாய்த்துறையுடைய ஊழியர்கள், வருவாய்த்துறையுடைய தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், இவர்கள் எவரும் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கின்ற வகையில் மாலை 5 மணி அளவில் நாம் நம்முடைய கையை தட்டி அல்லது மணியை ஒழிப்பி 5 நிமிடங்கள் நாம் மக்களுக்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, அதாவது தமிழக அரசு, நம்ம தமிழ்நாடு போர்டு தான் நமக்கு இருக்கு புதுச்சேரியில். அதாவது 14 மேல அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து 10வது தேர்வு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. உணவுப் பொருட்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்கலாம். சார், இப்ப கொரோனாவுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கு, ஆனா மாங்கையில பாதிக்கப்பட்டவங்க நடமாகி வராங்கன்னா என்ன மாதிரி அடிப்படையில மாங்கையில அந்த கொரோனாக்கு இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல, உடல்நலம் தேறி வராங்க, அந்த மாதிரி பாதிப்பு தான் எப்படி? அதாவது கொரோனா நாயினுடைய நோயை தடுக்கிறதுக்கு ஒரே வழி மற்றவர்கள் மற்றவர்களோட அவங்க பழகாம இருக்கிறது ஒண்ணு, அவங்க வந்து ஐசோலேஷன் வார்டில் வைக்கிறது ஒண்ணு, அது மாதிரி சந்தேகப்படுறவங்களை வந்து நம்ம வந்து கண்காணிப்பு பகுதியில் வைக்கிறது ஒண்ணு, அது பேரசைட்டமால் தான் கொடுக்குறாங்க, அந்த மருந்து தான் கொடுக்குறாங்க. மற்றவர்கள் அவங்களோட மருத்துவம் பார்க்குறவங்க வந்து அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் கவசம் அணிஞ்சு தான் போய் பார்க்கணும், அவங்களை பார்க்கணும், அதுக்கான நடவடிக்கைப்படும். அதாவது அவர்கள் தனிமையில் இருப்பது தான் வந்து இன்று வரை எல்லா நாடுகளும் கடைபிடித்து வர்ற ஒரு முறை, அதன் மூலமாகத்தான் கொரோனா நோய் பரவாமல் இருப்பதை தடுக்க முடியும். அவர்கள் இருக்கிற கொரோனா வந்து அறிகுறி இருந்தாலும் அது தடுத்து நிறுத்தப்படும்.